டீட்டெயிலாக அதோட நிபுணர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக எடுத்துருப்பாங்க. மற்றபடி புது புது ட்ரீட்மெண்ட் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கை தரம் ஒன்று இங்கே கூறியிருக்கிறது வந்து வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு. இதை நம்ம கொடுத்தோம்னா அதாவது தரம் கால்சியம் வைட்டமின் டி வந்து நல்லா சாப்பிட்டோம்னா அந்த அந்த எலும்பு வந்து ஃபார்மேஷன் அதாவது நம்ம வளர்ந்து ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து நம்ம அந்த அளவுக்கு இருந்தோம் அவேர்னஸ் வரல. அது இல்லாமல் நிறைய ஸ்டடீஸும் கிடையாது. இந்த எலும்புறைங்கிறது வந்து இப்போ வந்து அதிகமாக கொடுத்துட்டீங்கலாம் வரலாம். பட் அது அவ்வளோ வந்து காமன் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம பார்த்து எப்போ வருது வயது வந்து அதிகமாகிட்டே போகுது. அதாவது ஓல்டு ட்ராமா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அதாவது சும்மா தடிக்கு வந்து கேர் வந்து வணக்கம். நான் டாக்டர் வாசன், மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் எலும்பு முட்டு நிபுணராக பணிபுரிகிறேன். இந்த அக்டோபர் 20ஆம் தேதி அன்று ஆஸ்டியோபுரோசிஸ் டே அனுசரிக்கப்படுகிறது உலகமெங்கும். இது ஆஸ்டியோபுரோசிஸ் என்றால் எலும்புரை நோய், அதாவது எலும்பு அந்த தன்மை இழந்து வீக்காகிறதுனால ஃப்ராக்சர்ஸ் உண்டாகுது. அதாவது எலும்பு அந்த போன் மாஸுங்கிறது வந்து கம்மியாகிட்டே வரும். அதாவது ஏஜ் ரிலேட்டட், அது இல்லாமல் பெண்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம் இந்த போன் மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். ஸோ இது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எதை வச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹிப் ஃப்ராக்சர் இன்சிடென்ட், அதாவது இடுப்பு முட்டு கீழே விழுந்து உடையிறதுலன்னு தான் நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு 10% பேர் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு கணிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு 13.5 கோடி பேர் 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. இதில் வந்து ஆஸ்டியோபுரோசிஸ் இருக்கிறவங்க ஒரு 10-15% இருக்கலாம் அப்படின்னு தான் கணிக்க முடியும். இதை ஹிப் ஃப்ராக்சர் எவ்வளோ, அதாவது இடுப்பு மொட்டு கீழே விழுந்து உடையிறதுனால எவ்வளோ ஆகுதுன்ட்டு வச்சு பார்க்கும்போது ஒரு 3-4 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பாதிப்புன்னா இடுப்பு மொட்டு உடையிறதுனால மார்ட்டாலிட்டி அதாவது இறந்து போகிற வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ இந்த இதை வந்து இடுப்பு மொட்டு உடையாமல் நம்ம பாதுகாத்தோம்னா இந்த மார்ட்டாலிட்டியை கம்மி பண்ண முடியும். இதை வச்சு தான் எல்லா ஸ்டடீஸும் வெஸ்டர்ன் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த டேட்டா வந்து கொஞ்சம் கம்மி. சின்ன சின்ன ஸ்டடீஸ் வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. ஸோ இது இதை வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிறத இந்த ஃப்ரிஜிலிட்டி ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க, அதை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். இது ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸும் இது இதில் இன்க்ளூடட். ஸோ இதை கொஞ்சமாக ஒரு 10% கம்மி பண்ணால் கூட இதில் வந்து நம்ம நல்ல ஒரு அதாவது ஒரு 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 10,000 பேர் 20,000 பேருக்கு கம்மியானால் கூட இது ஒரு பெரும் இதனால் ஒரு நல்லது நடக்கும். இது இப்போ வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இது போன் மாஸுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் போன் மாஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இப்போ மேல் நியூட்ரிஷன் அதாவது சத்து குறைவின்மை இதெல்லாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம சரியான கால்சியம் இதெல்லாம் கொடுக்கலைன்னா அந்த பீக் போன் மாஸ் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆகும்போது சீக்கிரமாக வளர்ந்து வரும்போது பெரியா ஆகும்போது இந்த போன் மாஸ் சீக்கிரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி குழந்தைகளை நல்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும், அது இல்லாமல் நல்ல ஆகாரம் விட்டமின் டி கால்சியம் எடுக்கிறதுக்கு சொல்லணும். அப்புறம் வயதானப்புறமும் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் முக்கியமாக பெண்கள் மெனோபாஸுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்றதுக்கப்புறம் அடிக்குவேட் கால்சியம் அதாவது கால்சியம் சத்து அப்புறம் வைட்டமின் டி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான ரெக்கவர்மெண்ட் அப்போ இருக்கும். அது முக்கியமாக அந்த ஒரு மெனோபாஸ் ஆகி ஒரு 5 வருடங்களாவது
கொடுத்தோம்னா அந்த போன் லாஸ், அதாவது அந்த மெனோபாஸுக்கு அப்புறம் வர போன் லாஸை கொஞ்சம் தடுக்க முடியும். இதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறத நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். நான் டாக்டர் வாசன், இங்கே மீனாட்சி மிஷன் எலும்பு மூட்டு மருத்துவராக.